14 டச்சு ஆளுநர்கள் வாழ்ந்த மாளிகை. 1773 வந்து இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் ஸ்டீஃபன்சன் வில்லியம்ஸ் என்ற வணிகரால் வந்து முதல்ல இது கட்டப்பட்டிருக்கு இந்த மாளிகை. இது ஆச்சரிய பின்னணிகளை கொண்ட வரலாற்று அடையாளங்கள். மண் பேசும் சரித்திரம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் டானிஷ்காரர்கள் கிபி 17 நூற்றாண்டில் கட்டிய கோட்டை இன்றைக்கும் பல வரலாற்று நிகழ்வுகளை சுமந்திருக்கிறது. இங்கு இருக்கும் ஒரு நுழைவு வாயில் டானிஷ்காரர்களின் நினைவு சின்னமாக இன்றைக்கும் காட்சியளிக்கிறது. இது முன்பு வந்து ஆங்கிலேய காலத்தில் ட்ரங்குபார் என்று கூட அழைக்கப்பட்ட பகுதி. இது இந்த பகுதி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக வந்து கருதப்படுகின்றது. அதுக்கு என்ன காரணங்கிறப்ப, டச்சுக்காரர்கள் 1620 ஆண்டில் இங்கே வணிக தளம் அமைத்து கோட்டையும் எழுப்பி இங்கே தன் வணிகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இங்கே டானிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆளுநர் மாளிகை ஒன்றும் காணப்படுகிறது. 1773 ஆண்டு இந்த மாளிகை கட்டப்பட்டதாகவும் சுமார் 14 ஆளுநர்கள் வசித்த மாளிகையாக இது விளங்குவதாகவும் வரலாற்று ஆய்வாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கூறுகிறார்கள். 1773 வந்து இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் ஸ்டீஃபன்சன் வில்லியம்ஸ் என்ற வணிகரால் வந்து முதல்ல இது கட்டப்பட்டிருக்கு இந்த மாளிகை. இது பின்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1775 ஆண்டில் டேவிட் பிரவுன்ங்கிற ஒரு டேனிஷ் ஆளுநரால் வாங்கப்பட்டு தன்னுடைய வசிப்பிடமாக இது மாற்றப்பட்டுள்ளது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த டேனிஷ் ஆளுநர்கள் வந்து இங்கிருந்து தான் அவங்களுடைய ஆட்சியை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாளிகையில் 14 மேற்பட்ட டேனிஷ் ஆளுநர்கள் வந்து இங்கிருந்து தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து 1845 ஆண்டில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து விற்கப்பட்டிருக்குது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா 1860 1884 ஆண்டு வரை நீதிமன்றமாகவும் இந்த கட்டிடம் வளாகம் வந்து செயல்பட்டுருக்குது. 1910 1985 ஆண்டு வரை இது வந்து உப்பு சால்ட் ஆஃபீஸ், உப்பு அலுவலகமாகவும் இருந்து இந்த கட்டிடம் வந்து விளங்கியிருக்குது. ஆனால் இந்த கட்டிடம் வந்து 2011 ஆண்டில் டென்மார்க் நாட்டினோட உதவியோட புதுப்பிக்கப்பட்டிருக்குது. தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கும் பணி வந்து நடைபெற்று வருது. தரங்கம்பாடியை தொடர்ந்து அருகில் இருக்கும் தில்லையாடி என்கிற பகுதிக்கு சென்றோம். தில்லையாடி வள்ளியம்மை என்பவரால் இந்த ஊர் புகழ்பெற்று விளங்குகிறது. தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவு மண்டபம் ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. உள்பகுதியில் பல அபூர்வ புகைப்படங்கள் அடங்கிய காட்சி கூடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு அறிமுகமான தில்லையாடி வள்ளியம்மையை காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சந்திக்கிறார். இந்த வரலாற்று நிகழ்வுக்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவிற்கு தில்லையாடி உள்ளிட்ட இந்திய பகுதிகளிலிருந்து மக்கள் எதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றார்கள் என்பது பற்றிய விவரங்களையும் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பதிவு செய்தார்கள். அது 1860 ஆண்டு காலகட்டத்து நிகழ்வுகள். தில்லையாடிங்கிற கிராமம் வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்த பெற்றிருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து தில்லையாடி வள்ளியம்மைங்களுடைய உருவச் சிலை. இது இவங்களுடைய வரலாறு நீங்கள் கேட்டது போல் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம தென்னாப்பிரிக்க வரலாறை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தென்னாப்பிரிக்காங்கிறது 4 பகுதிகளை கொண்ட பகுதியாக இருந்திருக்குது. ஜூலுலேண்டு, டிரான்வாலிஸ், ஆப்பிரிக்கா பிரி ஸ்டேட்டு, ஜூலுலேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பகுதிகள் கொண்டு தான் தென்னாப்பிரிக்கா. அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் முதல்ல குடியேறிய ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்கள் வந்து பெருமளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே குடியேறியிருக்காங்க. அங்கே குடியேறினோன்னா அங்கே இருந்த பூர்வக்குடி மக்கள் ஜூலுக்கள்னு பேர். அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த நிலப்பகுதிகள்லாம் இவங்க பிடுங்கி அங்கே வந்து தேயிலை, கரும்பு, காபி போன்றவற்றை பயிரிடலாங்கிறத பற்றி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து விவசாயத்துக்கு ஏற்றவர்களாக இல்லை, விவசாய வேலை செய்கிறதுக்கு வந்து தரமான மக்களாக இல்லை. அப்போ அவங்க வந்து பிரிட்டிஷாரோடைய காலனி நாடான இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களை நிறைய பேர் அங்கே வந்து வரவழைக்கிறாங்க. அப்படி வரவழைக்கும் பொழுது தான் தில்லையாடி பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலைக்காக கல்கத்தாவிலிருந்தும்
சென்னையிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல்கள் மூலமாக கிபி 1860 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் போய் இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. இவங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக போகிறாங்க. அந்த போகும்பொழுது தில்லையாடியிலேருந்து சேர்ந்த மக்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து வேலையின் பொருட்டு அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காங்க. ஒப்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்திங்கும்போது அவங்களுக்கு வந்து உணவு, தங்குமிடம், கப்பல் செலவு எல்லாமே இலவசம். மாதத்திற்கு வந்து 10 ஷில்லாங் ஊதியம். 5 ஆண்டு ஒப்பந்தம் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 1 ஷில்லாங் வந்து ஊதிய உயர்வு வந்து அளிக்கப்பட்டது. அடிப்படையில் தான் இங்கே போய் அங்கே வந்து தென்னாப்பிரிக்காவில் குடியேறாங்க. மகாத்மா காந்தியடிகள் 1893 ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா செல்கிறார். அங்கு முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து இனவெறி காரணமாக வெளியே வீசப்படுகிறார். இந்திய மக்கள் வந்து நல்லா உழைச்சி ஐரோப்பியர்களுக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி கொடுத்ததுனால 5 ஆண்டு ஒப்பந்தம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒன்று வந்து தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளியாக பதிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்தியாவுக்கு திரும்பணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இதெல்லாம் எதிர்த்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு போராட்ட சூழ்நிலை வந்து அங்கே உருவாகுது தென்னாப்பிரிக்காப்பாடு. இந்த சூழ்நிலையில் தான் மகாத்மா காந்தியடிகள் 1893 ஆம் ஆண்டு ஏப்ரலில் தென்னாப்பிரிக்கா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவர் எதற்காக போகிறாருன்னு பார்க்குறப்ப அங்கே உள்ள அந்த வியாபார நிறுவனம் மெமன் பிரதர்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு போட்டி நிறுவனத்துக்கு இடையில் வந்து ஒரு வழக்கு நடைபெறுகின்றது. அந்த வழக்கில் வழக்கறிஞர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக தாதா அப்துல்லா என்பவருடைய அழைப்பின் பேரில் தான் மகாத்மா காந்தியடிகள் வந்து அங்கே போய் சென்று சேர்றார், தென்னாப்பிரிக்கா போகிறார். அப்படி தென்னாப்பிரிக்கா போகும்பொழுது மகாத்மா காந்தியடிகள் டர்பன் நகரிலிருந்து பிரிட்டோரியாவுக்கு போகணும். வழக்கு நடைபெறுகின்ற இடம் வந்து பிரிட்டோரியா. அப்படி போகும் வழியில் தான் மாரிஸ்பர்க்குங்கிற இடத்துல வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து ரயிலில் போகும்பொழுது முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்தால் கூட அந்த கருப்பருங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, மாரிஸ்பர்க்குங்கிற அந்த ஸ்டேஷனில் அந்த வந்து ரயிலிலிருந்து கீழே தள்ளப்படுகின்றார். கடுமையான குளிரில் வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து தங்கி இருக்கிறது. அங்கேருந்து தான் சாதாரண காந்தி வந்து மகாத்மா காந்தியாக ஆன வரலாறும் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம தொடங்குதுன்னே சொல்லலாம்.